நம்ம வளர்க்குற செடிகளை வந்து தண்ணீர் மேலாண்மை ஒழுங்காக பண்ணாலே நம்ம வந்து 75% செடிகளை வந்து ரொம்பவே அருமையாக வளர்த்துடலாம். இதில் வந்து என்னென்ன இருக்கும்னா, மாட்டோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இது இல்லாமல் இளநீர், பதுநீர், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, இது போல் 9 பொருட்கள் இதில் கலந்துருக்கும். வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டால் என்ன உரங்கள் எப்போ கொடுக்கணுன்றதை தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கோங்க. இப்போ வந்து செலவை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ப்ளஸ் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இயற்கைக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் லேண்டில் வச்சுருக்கப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆமாங்க, இது வந்து ஃபாகர் சிஸ்டம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இது நாங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணுனாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மண் ஃப்ளோரம், கோகோ பீட் பவுட்ரு, இது போல் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து அருமையாக தெளிவாக வளரும். ஹை கேஸ் இருக்கும் மேக்னா, உங்கள் மல்டி சிவமனைக்கும் இருப்பேன். கங்கா ஆர்கானிக்ஸ் ஃபார்ம் வந்துருவோம். இது எங்கே இருக்கும் பார்த்து திருச்சியில் திருவரம்பூரில் தான் இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இது கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள், வாங்க டேஸ்ல போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம விதைகள் சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாயில் பாட்டிங் சாயில் சூஸ் பண்ணோம், அது வளர்க்குறது தேவையான க்ரோ பேக்ஸ் சூஸ் பண்ணோம், அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் பார்த்தாச்சு. அடுத்தது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று தண்ணீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் உர மேலாண்மை. அதுக்கு சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். தண்ணீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வளர்க்குற செடிகளை வந்து தண்ணீர் மேலாண்மை ஒழுங்காக பண்ணாலே நம்ம வந்து 75% செடிகளை வந்து ரொம்பவே அருமையாக வளர்த்துடலாம். அதுக்கப்புறம் இருக்க 25% தான் உர மேலாண்மை. உர மேலாண்மைக்கு இந்த நம்ம ஸ்ப்ரேயர்ஸை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இயற்கை உரங்களை யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்தது அதுக்கு தேவையான ஸ்ப்ரேயர்ஸில் ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த ஷவர்ஸு. ஸோ இந்த ஷவர் எல்லாமே வந்து நாங்கள் ரொம்பவே ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஷவரில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரொம்ப மைனூட்டாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது வழியாக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஷவர் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு யூடியூப் பண்ணாலும் இல்லை கூகுள் பண்ணாலுமே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஷவர் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு போட்டால் இதில் என்னென்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா 50-100 பேக் இருந்தாலுமே வெறும் 5-10 நிமிஷத்துலேயே வந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சிடலாம். மீதி டைமில் வந்து நம்ம களை எடுக்கிறது, உரம் கொடுக்கறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கார்டனில், அது மாதிரி நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனில் வந்து ரசிக்கலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் கார்டனிங்க்கு தேவையானது. இதுக்கு ஹோஸ் இருக்குது நிறைய, அப்புறம் அதுக்கு தேவையான உரம் மேலாண்மைக்கு தேவையான இந்த ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது. 5 லிட்டர் இருக்குது, அதுலேயே 8 லிட்டர் ஸ்ப்ரேயர் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அதுலேயே வந்து 16 லிட்டர் பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் இருக்குது. ஸோ அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுறதுக்கு இது போல் 6 ஹோஸ் இருக்குது. நம்ம ஸ்ப்ரேயரை முதுகில் தூக்கிட்டு நம்ம அலையணும் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இது போல் 6 ஹோஸை வந்து அதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹோஸோட எண்டில் வந்து நாங்கள் வந்து சின்ன வால்வ் மாதிரி கொடுத்துருவோம், அதை ஆன் பண்ணியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் பேட்டரி ஸ்ப்ரேயர், ஸ்ப்ரேயர் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு நம்ம டைப் பண்ணாலுமே இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸ்ப்ரேயர்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணாலும் டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சுருவோம். ஸோ அது கொடுக்க வேண்டிய உரங்களில் நம்முடைய ஹீரோ பார்த்திங்கன்னா இவர் தான், பஞ்சகவ்யம். ஸோ இவர் தான் வந்து கீழே ஒரு கலர் இருக்குது, மேலே ஒரு கலர் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும்னா, மாட்டோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இது இல்லாமல் இளநீர், பதநீர், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, இது போல் 9 பொருட்கள் இதில் கலந்துருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் வந்து இன்னர்லாம் வந்து கழட்டி வச்சுருப்போம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டி கொடுத்துருக்கோம். இது போல் இந்த வடிகட்டி, இது மாதிரி வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். கூம்பு வடிகட்டின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா டபுள் லேயர் இருக்கும். நம்ம டீ வடிகட்டியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், இதில் ஹோல்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ இது போல் வடிகட்டியில் இதுலேயே சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. ஸோ இது போல் வடிகட்டியில் வடிகட்டிட்டு ஸோ அது மெஷர் பண்ணுறதுக்குன்னு மெஷர்மெண்ட் கப்ஸ் இருக்குது. ஸோ அது அளவு பார்த்து தான் ஊற்றணும். பஞ்சகாவியானா 30 ml, அதுக்கப்புறம் மூலிகை பூச்சி விரட்டி இருக்குது, இது வந்து 100 ml. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, அவர் ஹீரோனா இவர் வில்லன்னு சொல்ல முடியாது, இவரும் இன்னொரு ஹீரோ, ஜாயிண்ட் ஹீரோ மாதிரி. இவர் வந்து மீன் அமிலம்னு சொல்லுவாங்க இதை. இதையும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவானது. 1 லிட்டருக்கு 20 ml மிக்ஸ் பண்ணி பண்ணணுமா இல்லை தனித்தனி? தனித்தனியாக பண்ணணும். வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒன்று நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவு ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும். ஆமாம், மூணுல ஏதாவது ஒன்று வந்து நம்ம வாரம் ஒரு தடவை ரிப்பீட்டடாக ஏதாவது கொடுக்கணும். அது முக்கியமாக வந்து இலைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஸ்ப்ரேயர் மூலியமாக. ஸோ இலைகள் வழியாக அதுக்கு தேவையான சத்து கிடச்சிரும்,
இலைகள்லையுமே இலைகளுக்கு பின்னாடி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இலைகள் லைட்டாக திருப்பி நம்ம இல்லாட்டி அடியில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ அது எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வேருக்கு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்புழு உரம். நீங்கள் பெரிய மூட்டை பார்த்தீங்க, 25 கிலோ மூட்டை. ஸோ இது வந்து சின்ன பேக்கெட்ஸு மண்புழு உரம் இருக்குது. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் கவரில் போடலாம், ஆனால் வெளிச்சம் பட்டுச்சுன்னா உள்ளே வந்து நம்ம தேவையில்லாத அதில் இருக்க சத்து குறைபாடு சத்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி சீல்டாக டிரான்ஸ்பரண்ட் இல்லாத கவரில் பேக் பண்ணியிருக்கோம். இது வேப்பம் புண்ணாக்கு. ஸோ அடுத்தது கடலை புண்ணாக்கு. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே ஹியூமிக் ஆசிடு, அப்புறம் சீவிட் எக்ஸ்ட்ராக்டு, எப்சம் உப்பு, பயோ ஃபெர்டிலைசர்ஸு, அப்புறம் வந்து எக்ஸல் பவுடரு, அப்புறம் புங்கன் கேக் பவுடரு, இது போல் நிறைய உரங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு உரங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் செடிகளுக்கு கொடுக்கணும். இதுக்குமே வந்து எல்லா செடிகளையுமே காமனாக வருமா இல்லை ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு உரமாக அந்த மாதிரி? அதாவது ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஸோ அதுக்காக சிம்பிளாக நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்போ எது கொடுக்குறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை அந்த செடியை ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், அதுக்கு என்ன எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றத நாங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த செடிக்கு இது தேவைப்படுதுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து செடியில் வந்து கார்னல்ஸ் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கும், ஸோ அப்போ மெக்னீசியம் சத்து கம்மியாக இருக்கும், அதுக்கு வந்து எப்சம் உப்பு கொடுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் பூ உதிர்ற பிரச்சனை இருக்கும், அதுக்கு சத்து குறைபாடு இருக்கும். ஒரு செடியில் ஒரு பேக்கில் எத்தனை செடி வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டால் என்ன உரங்கள் எப்போ கொடுக்கணுன்றத தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், நம்ம இதுக்காக எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு தோட்டத்தை ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக இதை வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உரங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம், ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்துறது எப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து உரங்கள் வாங்கி நிறைய காஸ்ட் செலவாகுது, அப்படி கிடைச்சாலுமே டிரான்ஸ்போர்ட் செலவாகுது, இது மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களே தயாரிக்கிறதுக்கும் நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து செலவை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ப்ளஸ் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இயற்கைக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே மக்கிற குப்பைகள்லாம் வந்து மக்க வச்சு உரமாக மாற்றுறதுக்கான ஒரு இயந்திரம். ஸோ இதை வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எந்த எனர்ஜியுமே தேவையில்லை, முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸோட உதவியால் ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோகோபீட் பவுடரில் வந்து ஃபங்கல் ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்போம். ஃபங்கல் இருக்கும், அதாவது பேக்டீரியல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும், ஃபங்கல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். பேக்டீரியாஸ்னால் நம்ம கிளறி விடணும். நீங்கள் குப்பைகள்லாம் மக்க வைக்கிறதுக்குன்னா மேக்ஸிமம் கிளறி விடுறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கிளற தேவையில்லை, பூச்சி வராது, ஸ்மெல் வராது. இதில் அடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடும் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதை கீழே வந்து லிக்விடு ஃபெர்டிலைசர் கிடைக்கும், கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இது வேறு, இதே மாதிரி தான் இதில் கம்போஸ்ட் டீன்னு ஒரு உரம் இதில் கிடைக்கும். ஸோ அதை வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், செடிகள் சூப்பராக வளரும். ஸோ அதுவுமே நம்ம வீட்டில் கிடைக்கிற மக்கும் குப்பைகளை வச்சு நம்ம தயாரிக்கிறது. இது வந்து எஃப்ஆர்பி மெட்டீரியல், ஃபைபர் இன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். இது வந்து வெயிலில் வச்சாலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து வேஸ்ட் ஆகாது, ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நல்லா வரும். எனக்கு இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும்னா மேலே பிளாஸ்டிக் பின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 25 லிட்டர்ஸ் பின்னு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 50 லிட்டர்ஸ் பின்னு. ஸோ 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு அது, 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த பின்னு, 5-7 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பின்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 செக்மெண்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும், இந்த டேங்க்கில் அட்டாச் பண்ணால் ஒரு பைப் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு. ரெண்டாவது இதை வேஸ்ட் கலெக்ட் பண்ணுற ஒரு பின்னு. ஸோ மூணாவது செட்டப் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏரேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் அடியில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இது வழியாக காற்று உள்ளே போய் கம்ப்ரெஸ் பண்ணும், கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபில்டர் வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம போடுற வேஸ்டில் இருக்க லிக்விட் வந்து அப்படியே ஃபில்டர் ஆகி கீழே இருக்க டேங்க் வழியாக வரும். ஸோ அதை நம்ம வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க, பயோ பூஸ்டர்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராசஸுமே இது தான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 கிலோ வரைக்கும் வேஸ்ட் போடுற அளவுக்கு பின் இருக்குது. 1000 லிட்டர் பின்னு, 2000 லிட்டர் பின்னு, பெரிய பெரிய கமர்ஷியல் இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஹோட்டல்ஸில் அங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பெரிய பெரிய பின்னு நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்தது ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இதுக்கு தேவையான ஹோஸ் ஆகட்டும், ஆமாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஹோஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான சின்ன சின்ன ட்ரிப்பர் லைன் ஆகட்டும், இதெல்லாம் ட்ரிப்பிங் லைன்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆமாங்க, இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 64 லிட்டர் பாயும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் பாயும். இது வந்து ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம், லேண்டில் வச்சுருக்கப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆமாங்க, இது வந்து ஃபாகர் சிஸ்டம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது.
இது நாங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணுனாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ட்ரிப் இரிகேஷன். இல்லை எங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னாலும் எங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் டைமர்ஸ் இருக்குது. இது டைமர் வந்து இதில் வந்து நம்ம ஒரு மோட்டர் செட் பண்ணுறோன்னா அந்த மோட்டரோட ப்ளக்கை வந்து இதில் மாட்டி டைமர் செட் பண்ணுறோம்னா இதில் வந்து டைமிங்க்கு வரும். அப்புறம் நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் உள்ள நார்மல் மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மோட்டருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வீட்டில் எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்குமே இந்த டைமர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சப்போஸ் நம்ம அந்த ஸ்ப்ரேயர் சொன்னேன், அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதனால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் இந்த லைட்டை வந்து அதில் அட்டாச் பண்ணி வச்சு இந்த லைட்டை வந்து அதாவது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இருக்கணும். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஸ்ப்ரேயர்னால வருது. நிறைய பேருக்கு வந்து டேப் இருக்கும், டேப்பில் கனெக்ட் பண்ண கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா இது மாதிரி டூ வே டேப் சொல்கிறோம். ஸோ அந்த டூ வே டேப்பில் என்ன பண்ணலான்னா இது வந்து அடாப்டர், இந்த அடாப்டர் வந்து கீழே வந்து டஃப்லான் போட்டு இந்த அடாப்டரில் இந்த டேப்பில் கீழே வந்து அடாப்டர் போட்டுடுறோம். இதில் வந்து இந்த ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோஸ் எடுத்து கீழே சொருகி விட்டுடுறோம். சொருகி விட்டுட்டு இது லைன் போட்டுட்டு அந்த லைனில் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட பஞ்சர் இருக்குது. ஸோ இதுதான் எஸ் பஞ்ச் மிஷின். ஜஸ்ட் இது மாதிரி வச்சு இதில் நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோல்ஸ் வந்துடும். ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த ட்ரிப்பர் எந்த ட்ரிப்பர் வேணுமோ அந்த ட்ரிப்பர் எடுத்து அதில் சொருகிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வேணுன்றப்ப இந்த டேப்பை ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி பாயும், ட்ரிப்பு ஆகும். அப்புறம் வேணான்றப்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நார்மலாக தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டூ வே டேப்பு நார்மலாக யூஸ் இந்த ட்ரிப் இரிகேஷன் லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ட்ரிப் இரிகேஷன் லைன் பார்த்தோம். அடுத்தது இன்னும் என்னுடைய கார்டன் வந்து அழகாகவும் மாற்றணும், அதே நேரத்தில் எல்லா சீசன்லேயுமே நான் வந்து பயிர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இது போல் க்ரீன் ஹவுஸ் மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் க்ரீன் ஹவுஸ் நிறைய நம்மளுடைய கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நிறைய க்ரீன் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த ஷேட் நட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே யூவி ட்ரீட்டட் ஷேட் நட், விர்ஜின் மெட்டீரியல். உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆனாலுமே இதோட லைஃப் நல்லாயிருக்கும். ஷேட் நட் கிளியறதுக்கு டிசைன் தான் ப்ராப்ளமே தவிர ஷேட் நட் எத்து போய் கிளியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சிமெண்ட் சாக்கெல்லாம் வந்து எத்து போய் கீழே கிளியும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஷேட் நட் வந்து கிளியவே கிளியாது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து கேரண்டியும் கொடுக்குறோம் 3 வருஷத்துக்கு. ஸோ 1 வருஷத்துலேயே எங்கேயாவது நாங்கள் அமைச்சு கொடுக்குற க்ரீன் ஹவுஸ் வந்து எங்கேயாவது கிழிஞ்சதுன்னா நாங்களே போயிட்டு அதை ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணியும் கொடுத்துறோம். அதாவது நேச்சுரலாக காத்தடிச்சு கிழிஞ்சதுன்னா. ஸோ அப்படி கிளியலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைனும் நல்லாயிருக்கு, ஷேட் நெட்டும் நல்லாயிருக்கு. தாராளமாக 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரும். ஸோ இந்த ஷேட் நெட் ஹவுஸ் க்ரீன் ஹவுஸ்க்கு தேவையான ஷேட் நெட் ஆகட்டும். இது வந்து ட்ரெல்லிஸ் நெட்டு பந்தல், நம்ம பந்தல் ஸ்டாண்டு பார்த்தோம்னா அதில் யூஸ் பண்ணுற பந்தல் வலை. இது எல்லாமே கட்டுறதுக்கு யூவி ரோப். இந்த ரோப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், யூவி ட்ரீட் பண்ண ரோப். இந்த ரோப் வந்து இதுவும் வெயிலில் இருந்தால் எத்து போகாத ஒரு மெட்டீரியல். நிறைய எனக்கு பல்காக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஷேட் நெட் பண்டிலாகவே நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃப்யூச்சரில் காயர் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் லான்ச் பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த காயர்ஸ்க்கு தேவையான காயர் ஸ்டிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்மள்கிட்ட காயர் அந்த ஹேங்கிங் பாட்ஸ் ஆகட்டும். நிறைய பேருக்கு வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காயர் பாட்ஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஜெர்மினேஷனுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பயோகார் சீட்ஸ் பார்த்தோம், ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய்லாம் நாற்று விடுறது எப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஜெர்மினேஷன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதாக ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் நிறைய ட்ராபேக் என்னென்னா உடையும், இது போல் நொறுங்கிடும். இது இல்லை எனக்கு நொறுங்கக்கூடாது, லைஃப் ரொம்ப நாள் வரணும், இதெல்லாம் 1 டைம் தான் போட முடியும். இதிலே 3 தடவை போடுறது இருக்குது, அதுவுமே ரொம்ப ரஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா உடஞ்சிரும். இதில் வந்து நம்ம செடி எடுக்கணும்னா கீழே ப்ரெஸ் பண்ணி இப்படி அமுக்கியே எடுக்கணும், அப்படி அமுக்கிறப்பே உடஞ்சி விழுந்துடும். ஸோ இது வெயிலில் வச்சா சீக்கிரமாக நொறுங்கிடும். ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கிறது தான் இந்த ஜெர்மினேஷன் ட்ரே. ஸோ இந்த ஜெர்மினேஷன் ட்ரேயில் 40 கப்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 40 கப்புமே இண்டிவிஜுவல் கப்பு. இதை நம்ம வந்து இது மாதிரி தனித்தனியாக ஒரு கப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கப்பில் நிறைய ஹோல்ஸும் இருக்கும், எக்ஸஸ் வாட்டர் வந்து கீழே போயிடும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை வந்து நம்ம எடுக்கிற செடி உள்ளே வச்சுருந்தோம்னா எடுக்கிறது ஈஸி. ஜஸ்ட்டு தலை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதில் வந்து ஒரு செடி இப்படி வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு 2 விரல் இப்படி வச்சு தலைகளை இப்படி தட்டி தட்டு தட்டோம்னா வந்துடும், செடி தனியாக வந்துடும், இந்த கப்பு தனியாக வந்துடும். அதை எடுத்து அப்படியே வேறு ஒன்று கூட டேமேஜ் ஆகாமல் நம்ம எடுத்து வைக்கலாம். இதுக்கு தேவையான எல்லா கப்ஸுமே இருக்குது, அதுக்கு தேவையான ஃப்ரேம் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃப்ரேமு, அந்த ஃப்ரேம் தனியாக, இந்த கப் தனியாக, இதெல்லாமே வந்து நம்ம அழகாக இதுக்குன்னு பாக்ஸ் இருக்குது, அதில் பேக் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ எல்லா ஊருக்குமே அனுப்பி வைக்கிறோம். இது வந்து கிட்டாகவும் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா 40 கப் இருக்கும், ட்ரே இருக்கும், இது வந்து செட்டு. இது வந்து ஜெர்மினேஷன் கிட்டுன்னு கொடுப்போம். அது எப்படின்னா அதுக்கு இதுக்கு தேவையான இந்த கப்பு 40 கப்புக்கு தேவையான மண் ஃப்ளோரும், கொக்கோபிட் பவுட்ரு, அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்.
ஸோ இது எல்லாமே இதுக்கு தேவையானது கொடுக்குறோம். அதில் நீங்கள் ஜெர்மினேட் எப்படி பண்ணணும்னு வீடியோ டெமோவும் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஜெர்மினேஷன் ட்ரே அப்படின்னு இல்லை குழித்தட்டு நாற்று வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு ஹின்ட்ஸ் போட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் அது சம்மந்தமான டீட்டெயிலெலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்துடும். பாட்ஸும் இப்போ வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாட்ஸ் நம்ம நிறைய பண்ணாமல் இருந்தோம். இப்போ வந்து பாட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய நர்சரியில் வச்சுருந்தோம். பிளான்ட்ஸ் ஆகட்டும் பாட்ஸ் ஆகட்டும் புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து மல்லிகை வேணும் முல்லை வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது, ஆனால் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி இன்டோர் பிளான்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகளுக்கு இது எல்லாமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பெரிய கடல் மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகள்லாம் சீக்கிரம் வீணாக போகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி வீணாக போகக்கூடாதுன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா இது போல் பெர்லைட்டு, கொக்கோ சிப்ஸு, இது இல்லாமல் மண் ஃப்ளோரம், கொக்கோ பீட் பவுட்ரு, இது போல் நிறைய இருக்குது. ஸோ அழகாக வரும் செடிகள்லாம் வந்து அருமையாக தெளிவாக வளரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பிளான்ஸ் எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இது வந்து ஃபிடிலி ஃபிக்னு ஒரு பிளான்ட்டு. ஸோ இதெல்லாமே மரம் மாதிரி வளரக்கூடியது, அதாவது பனி பிரதேசங்கள்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப லெவல் கம்மியாகிடும். ஸோ உள்ள டாக்ஸிக்கான ஏரும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மரங்கள்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிடிலி ஃபிக்கு, அது அரிக்கப்பாம். அது இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று பிளான்ட் இருக்குது, ஜிஜின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இது ஜிஜி, இதோட செல்ல பேர் ஜாமியா, இது ஜிஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்லோனிமா வெரைட்டிஸு, இதுக்கப்புறம் பெப்ரோமியாலேயே வெரிகேட்டட் வெரைட்டி, இது வந்து மான்ஸ்டராலேயே மினி மான்ஸ்டரான் வெரைட்டி. ஆமாம், இதுதான் டிசைனு. அடுத்தது இது ஃபேன் பாம்னு சொல்லுவாங்க, ஃபேன் பாம்ன்ற வெரைட்டி. ஸோ இதெல்லாமே ஒரு காமனாக ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கிற பிளான்ஸு. இந்த பாட்ஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு பாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து வெர்டிகல் கார்டனுக்கான பாட்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு வந்து ஒரு பேனலில் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம பாட்டிங் சாயில் போட்டு அதில் வந்து செடி வைப்போம். இதுக்கு பாட்டிங் சாயிலுக்கும் வந்து இன்டோர் பாட் மிக்ஸ்ன்னு தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து கொக்கோ சிப்ஸு, பெர்லைட்டு, மண் ஃப்ளோரம், கொக்கோ பீட் பவுட்ரு, இது போல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த பாட்ஸில் போட்டு கிட்டத்தட்ட 4000 பாட்ஸ் வந்து செட் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். திருச்சியில் வந்து டிவிஎஸ் டோல்கேட்டுன்ற ஏரியாவில் குட் ஷெப்பர்ட் சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 35 உயரம் 30 அகலத்தில் ஒரு பெரிய ஒரு செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸும் பிளான்ட்ஸும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதோட ஃபீல் என்னென்ன மாதிரி செடியெலாம் வைக்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அவுட்டோருக்கு ஒரு மாதிரி செடிகள் இருக்குது, இன்டோருக்கு ஒரு மாதிரி செடிகள் இருக்குது, செமி இன்டோருக்கு ஒரு மாதிரி செடிகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அவுட்டோருக்குனால் நாங்கள் வந்து மணி பிளான்ட்டில் வந்து க்ரீன், எல்லோ, அதுக்கப்புறம் வந்து ரொஹியோன்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அப்புறம் பென்டானஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பிளான்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம். இன்டோர்னால் அக்லோனிமாலேயே அஞ்சுமின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, லிப்ஸ்டிக்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பிளான்ட்ஸு, அப்புறம் ரிப்பன் கிராஸ், அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட், இது மாதிரி பிளான்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஷேடு எவ்வளோ வெளிச்சம் படுதுன்றதை பொறுத்து மினிமம் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நாங்களே போய் எல்லாமே இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி பேனல் ஆகட்டும், இந்த பாட்ஸ் ஆகட்டும், இது தேனை பாட்டிங் மிக்ஸ் ஆகட்டும், தேனை செடிகள் ஆகட்டும், இது எல்லாமே A to Z இந்த ஒரு வால் கார்டன் ஃபுல்லாகவே நாங்களே கேட்குறாங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நாங்களே தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே இருந்தாலும் நாங்களே போய் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய வெப்சைட் இருக்குது, கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் .com வெப்சைட்டில் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து லிஸ்டட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் வராது. ஏன்னா எங்களுடைய ஆர்டர் எப்படின்னா நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான டெலிவரி பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான டெலிவரி ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ சில பேருக்கு வந்து வெயிட்டான பொருள் இருக்குன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோம், வெயிட்டு கம்மியாக இருக்குன்னா கொரியரில் வீட்டுக்கே நம்ம அனுப்பிடுவோம். ஸோ இது மாதிரி என்ன பார்சல் சர்வீஸுன்றதை அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மற்ற ஏதாவது ஒன்று ரெண்டு பொருள் விட்டு போயிருக்குன்னா அதையும் ஆட் பண்ணி ஃபைனல் பில் அவங்களுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் டீட்டெயில்ஸே வரும். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா வித்தின் 1 அல்ல மேக்ஸிமம் 3 அவங்க வீட்டுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி டிலே ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ டீம் வந்து இன்னும் பில்ட் பண்ணியாச்சு, இடமும் வந்து ஷாப்பும் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ஒரு நல்ல ஒரு டீமோடு நம்ம செயல்பட்டு இருக்கோம். ப்ளஸ் உங்கள் எல்லாரோட ஆதரவோட மல்டி சிவாவோட ப்ரோ அவரோட ஆதரவும் ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பில் தான் நம்ம ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஷாப்பாக வந்து ஷார்ட் ஸ்பேனில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டி சிவா ப்ரோவும் எங்களுக்கு வந்து இதில் ஒரு பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள்.
அவருடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய முழு ஆதரவும் கொடுங்க. நாங்களும் அதுக்கு தேவையான ஃபுல் டெடிக்கேஷனை வந்து கொடுத்து எங்களுடைய ஃபுல் உழைப்பையும் கொடுக்க தயாராக இருக்கோம்.